மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வந்த எல்லாமுள்ள இறைவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களை காண்பதில் உங்களோடு இணைந்து ஜபிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இணைந்திருங்கள், ஜபியுங்கள், இறை ஆசீர் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரத்திலும் நாம் நினைவுகூரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரி அன்னை தெரசா அவர்கள். இவர்கள் வந்து அல்பேனிய நாட்டை சேர்ந்தவர். 26/8/1910 பிறந்திருக்கிறார். அங்கிருந்து தன்னுடைய வாலிப வயதில் நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஊழியம் செய்வதற்காக வந்து இங்கே வந்து மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தொழு நோயாளிகள், ஆதரவற்றவர்கள் இவர்களெல்லாம் தன்னுடைய இல்லத்தில் ஒரு பெரிய ஆதரவற்றை எல்லாம் அமைத்து அவர்களை எல்லாம் அங்கு கொண்டு போய் சேர்த்து அவரோட அன்பு பாராட்டி அவர்களிடம் இயேசு கிறிஸ்துவோட மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அவர் செய்தார். அதாவது பிரசங்கம் பண்ணுவது மட்டும்தான் இன்றைக்கு நிறைய ஊழியம் அப்படின்றது எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம், தன்னுடைய செயல்கள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்திய அன்பை ஜனங்களுக்கு அவர் உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்தி அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஜனங்களிடம் அன்பு பாராட்டுவது, ஜனங்களை நேசிப்பது எல்லாமே அன்னை தெரசாவிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய காரியங்கள். தன்னை ஒரு தியாக மனப்பான்மையோடு, சாக்ரிஃபைஸ் தியாக மனப்பான்மையோடு அவர் இந்த இங்கே வந்து மேற்கு வங்காள மாநிலம் கல்கத்தா என்ற இடத்தில் அவர் வந்து ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய ஊழியங்களை நாம் மறக்க முடியாது. அவர் செப்டம்பர் 1997 5ஆம் தேதி தன்னுடைய 87வது வயதில் அவர் மறைந்தார் இந்த உலகத்தை விட்டு. ஆனால் அவருக்கு பெரிய உலகத்தின் மிகப்பெரிய உன்ன பரிசான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இன்னும் பல விருதுகள், ஏராளமான விருதுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் எந்த விருதையும் பெருமையாகவோ அதை உயர்வாகவோ அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லா விருதுகளையும் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிடலை. நோபல் பரிசு பெற்ற போது கூட அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அதனுடைய அதுக்கு கிடைத்த வெகுமானங்கள், அது கிடைத்த பாராட்டுகள் எல்லாவற்றையும் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிக்கே கொடுத்துட்டார். அதில் என்ன எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சோ அதை அப்படியே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிக்கே கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. சரி, இன்றைக்கு நம்ம அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய அவருடைய தீம், அவருடைய கான்செப்ட் அப்படின்னா அன்பு கூறாமல் கொடுக்கலாம். ஒரு இதுக்கு நான் கொடுக்கறேன்னா அது கொடுக்கறதுக்கு அன்பு ஒன்றும் தேவையில்லை. இப்போ ஒரு பிச்சைக்காரர் வராரு, ஒரு 50 ரூபா கொடுக்குறோம்னா அது அன்புனால கொடுக்கறதில்ல. அன்பு கூறாமலே கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. அவருடைய பாலிசி அதுதான். யாரிடம் நீ கொடுக்காமல் வந்து அன்பு கூற, சும்மா வந்து நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா எப்படி வெளிப்படுத்துவது? அதை ஒரு ஏழை இருக்கிறான், நான் உன்னை நேசிக்கிறேன்னா அவனுக்கு ஒரு நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஒரு ஏழை இருக்கிறான், அவன் பசியாக இருக்கான், நான் வா உன்னை நேசிக்கிறேன்னா சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கணும். அது அவருடைய தாட். அவருடைய ஒரு அருமையான கோட்டிங் கோட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோட்ஸ். அவருடைய அன்னை தெரசு நிறைய கோட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அதில் மிகப்பெரிய வார்த்தை தான், அன்பு கூறாமல் கொடுக்கலாம், கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. இந்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை. இதை நம்மளுடைய கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்தனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்தனுடைய மனதுருக்கத்தையும் ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தின ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷி அன்னை தெரசா அவர்கள். அவர்களை கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர் ஆனால் எல்லாரையும் நேசித்தவர். போப்பாண்டவர் அவங்க கத்தோலிக்க மதத்தினுடைய தலைமை பீடம் போப்பாண்டவர் அவர்கள் அவர்களை கௌரவித்து புனிதர் பட்டம் வழங்கியுள்ளதாகவும் வரலாறு சொல்கிறது. ஆகவே புனித அன்னை தெரசா அவர்களை இந்த நாளிலே நாம் நினைவுகூறுவோம். அவருடைய வாழ்க்கை வரலாறை கற்றுக்கொள்வோம். அவருடைய அன்பை தெரிந்து கொண்டு அதன்படி கிறிஸ்தவ உலகின் நாமம் வாழ கற்றுக்கொள்வோம். அல்பேனியா நாட்டில் பிறந்திருந்தாலும் இந்திய நாட்டில் தான் அவருடைய சேவை. அவர் தன்னை இந்தியர் என்று தான் சொன்னார். அவர் வந்து
நான் வந்து அல்பேனியா நாட்டை சேர்ந்தேன் சொல்லலை, நம்முடைய ஒரு ஹிஸ்டரிக்காகத்தான் நம்ம அந்த நாட்டை பயன்படுத்த வேண்டியிருக்கு, இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியல ஆனால் அந்த அளவுக்கு இந்தியாவில் குறிப்பாக கல்கத்தாவில் அவருடைய சேவை. கல்கத்தாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வ வழிபாடு உண்டு, அவர்களே சொல்லுவாங்க அந்த தெய்வத்தை நாங்கள் அன்னை தெரசாவிடம் காண்கிறோம். என்ன அவர்கள் ஆற்றிய சேவைகளை சொல்லிவிட்டே போகலாம், நாள் கணக்காக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான சேவைகள். குறிப்பாக அவரை சொல்லும்போது ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்த பிள்ளைகளுக்காக நிதி உதவிக்காக சென்றபோது ஒரு பெரிய தொழிலதிபர் காரி உமிழ்ந்து விட்டார். கையேந்தி கேட்குறாங்க, அந்த தொழிலதிபர் காரி எச்சில உமிழ்ந்து விடுகிறார். அதை எந்த கையில் வச்சுட்டு அடுத்த கையை நீட்டி கேட்குறாங்களாம், நீங்கள் எனக்கு இதை கொடுத்துட்டீங்க, நான் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு அடுத்த கையை நீட்டினாங்களாம். அந்த அளவுக்கு எந்த தெரசாவை பற்றி சொல்ல யாரே இருக்கலை. ஆமாம், தெரசாவை பற்றி சொல்லும்போது இந்த சம்பவத்தை சொல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. ஒரு சமயத்தில் நம்முடைய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவங்கள பார்க்க போகும்போது, ஏம்மா நீங்கள் இவ்வளோ பெரிய சேவைகளை செய்கிறீங்களே, யாரை நம்பி இந்த சேவையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் அவரை நம்பி தான் அப்படின்னு கையை பின்னால் காட்டினாங்களாம். அவர் மேரிட்டு பார்க்கும்போது அங்கே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சுரூபம் ஒன்று தொங்கிக்கிட்டு இருந்தது தான். அந்த அளவுக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படி. குஷ்டரோகிகளெல்லாம் அது தொட்டாலே தீட்டு, தொட்டால் பரவும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட காலத்திலும் அருவருக்கவே இல்லை. ஆமாம், அவங்க வீட்டில் இருந்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாட்களில் அமெரிக்க தேசத்திலிருந்து பாடசாலைகளுக்கு எண்ணெய் டின் கொடுப்பாங்க. எண்ணெய் டின் வரும்போது ஒரு அட்டைப்பெட்டியில் வரும், ஹார்லிக்ஸ் பிஸ்கட் பெட்டிலாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியில் வரும். அந்த அட்டைப்பெட்டியில் தான் ரெண்டே ரெண்டு ஆடைகள் இருக்குமா, வெண்ண ஆடைகள் ரெண்டே ரெண்டு ஆடை தான் இருக்குமா, ஒன்று உடுத்திருப்பாங்க அதுபோக ரெண்டு இருக்குமா, இதுதான் அவங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர், தனக்கென்று எதையுமே சேர்த்து வைக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம அவங்கள நினைவு கூறுகிறோம். பழைய இந்திய தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா, நவீன் சாவ்லா இந்திய தேர்தல் ஆணையர் இருந்தவர், அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் கிடையாது, அவர் கிறிஸ்தவர் கிடையாது, ஆனால் அன்னை தெரசாவை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு அவருடைய புக்கில் சொல்கிறாரு, அன்னை தெரசாவை அவர் எப்போதும் இறைவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததை மட்டும் நான் அறிந்து கொண்டேன், எப்பொழுதும் அவர் இறைவனோடு தான் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மேற்கு வங்க முதல்வர் ஜோதிபாசு, கம்யூனிஸ்ட ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர், கம்யூனிஸ்ட கொள்கையுடையவர், அவற்றை போய் அந்த அவர் இப்போ இல்லை, அவர் ஏறத்தாழ மேற்கு வங்காளத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர், அவர்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், இன்றைக்கு காலையில் நீங்கள் எழும்பின உடனே யாரை நினைவு கூர்ந்தீர்கள்னு கேட்டாங்க, இந்த பிறந்த நாளில் யாரை நினைவு கூர்ந்தீர்கள் உங்களுடைய பிறந்த நாளில், அவர் சொன்ன பதில், நான் காலையில் எழுந்தவுடனே அன்னை தெரசாவை தான் என்னோட மனதில் நினைத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அன்னை தெரசா வந்து அவருடைய அன்பு, அவர் காட்டிய இயேசுவனுடைய அன்பு, அவர் வெளிப்படுத்திய இயேசுவின் தியாகம், அவர் வெளிப்படுத்திய இயேசுவின் மனதுருக்கம் உலகத்தின் அத்தனை மக்களையும் கவர்ந்தது. அநேகருக்காக தன்னுடைய தன்னை தியாகப்படுத்தி சார் சொன்ன போல குஷ்டரோகிகளை கண்டனம் விலகி போயிடும், ஆனால் அவங்களை தொட்டு காயத்தை குணப்படுத்தி எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்களை நினைவு கூறுதல் இன்றைக்கு நாம் பெருமைப்படுகிறோம். அவரை போல வாழணும், கொஞ்சமாக வாழ கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம்னு சொல்றது எப்படி, நாம பெரிய மீட்டிங் போட்டு நாம் ஒரு பிரபல பேச்சாளர், சுகமளிக்கும் வரம் பெற்றவர் என்று சொல்றதை விட சமூகத்துல இறங்கி வேலை செய்யறது, என்ன மேடையில நிக்கிறது இல்லை, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம். அன்னை தெரசா செய்தார் அதை, பண்டிதை ராமாபாய் செய்தார், எமி கார்மிக்கல் அம்மையார் செய்தார்கள், இப்படி பல வரலாறுகள், மிஷனரி வரலாறுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் உண்மையிலே ஆண்டவருக்காக வந்து சேவை செய்தார்கள். வெறும் பிரசங்கம் கிடையாது, வெறும் பிரசங்கம் வெறும் பேச்செல்லாம் கிடையாது, ஆண்டவருக்காக உண்மையாகவே சேவை செய்த உத்தமமான ஊழியர்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம அன்னை தெரசாவை நினைவு பெருமை கொள்கிறோம். அவ்வளோதான். ஆசிரியத் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலரா நோய், ஆமாம் ஆமாம், நம்ம வெள்ளை நோய், மர்காசியஸ் அவர்கள், மர்காசியஸ் ஐயர் அவர் அந்த பகுதியில் வந்து அந்த காலர நோயில் கொள்ளை கொள்ளையாக குடும்பம் குடும்பமாக அழிந்து போகிறத பார்த்து ஒரு பொருத்தனை பண்ணினார். ஆமாம், என்ன பொருத்தனைன்னா,
ஒவ்வொரு நாளுமே நான் காலையில் திருவிருந்தாராதனை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனையை பண்ணி இன்றைக்கும் அது பின்தொடருது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையோட நம்ம அர்ப்பணிப்பு உணர்வு அதுதான் முக்கியம். அதோட இன்னைக்கு ஆலயம் இருக்கிறது, ஆலய ஆராதனையில் முக்கியமாக பணியாற்ற வேண்டியவங்க இன்னைக்கு ஆலயத்தில் இல்லை. என்ன மற்றவங்க சமுதாயத்தில் உள்ளவங்க போகிறாங்க, ஏழை எளியவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள்லாம் போகிறாங்க, அதை பொறுப்பாக நின்று நடத்த வேண்டியவங்கள ஆலயத்தில் பார்க்க முடியல. அப்போது ஆலயம் என்றாலே அநேகருக்கு இது ஆறுதல், அந்த வழியாக கடந்து போகிறவங்க தங்களை தன்னை அறியாமல் ஒரு சிலுவை அடையாளத்தை வரைஞ்சிட்டு போகிறாங்க. நம்ம அங்கேயே இருந்துட்டு அந்த ஆலயத்தை நினைக்க போகிறோம். அன்னை தெரசா நடமாடுகிற ஒரு ஆலயமாக, நடமாடுகிற ஒரு இறைவனாக, எல்லாரும் இறைவனாகத்தான் பார்த்தா அன்னை தெரசாவாக பார்க்கல, இறைவனாகத்தான் கடவுளாகத்தான் அவங்கள பார்த்ததாக சமுதாயம் அந்த கல்கத்தாவில் ஒவ்வொரு குடும்பமும் அதை நினைவு கூர்ந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு அப்படி நம்ம வாழ முடியவில்லை. அவங்களாம் நினைவு கூறும்போது அவர்களைப் போல வாழணும் என்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்மால் இயன்றதை, தன்னால் இயன்றதை செய்தாள் என்று வேதாகமத்தில் ரெண்டு பேரை குறித்து சொல்லியிருக்கு. அந்த ரெண்டு பேருமே பெண்கள் தான். அப்படி நாம் இறைவனுக்கென்று எதையாவது செய்கிறோமா? உலகத்தில் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் போனோம் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய என்ன செய்துட்டோம்? ஒரு திரைப்பட கவிஞன் கூட சொல்லுவான், நீ சமுதாயத்தில் நீ போகும்போது மாலைகள் உனக்கு விழ வேண்டும், உன்னை உயர்ந்த நிலையில் பார்க்கணும். அதே போல் அந்த அம்மா ஒரு எளிமையான தோற்றத்தில் பார்க்க, உடம்பு பெரிய பந்தாவும் கிடையாது பார்த்தீங்களா, எவ்வளவு எளிமையான கூண் விழுந்த நிலையிலையும் தன்னுடைய சேவைகளை நிறுத்தலை. ஆண்டவர் கொடுத்த ஆயுசு நாட்களெல்லாம் ஆண்டவர் நினைத்து சமுதாயத்தில் தன்னை அர்ப்பணித்த அன்னை தெரசா இந்த நாளில் நினைப்போம். மனித நடமாடும் நிருபம்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அதே போல் அந்த அம்மா நடமாடும் நிருபமாக நம்ம வாழ்ந்தாங்க, மறைந்தாங்க. அவர்கள் மூலமாக இன்றைக்கும் கல்கத்தாவில் எத்தனையோ சேவைகள் இருந்தாலும் அதற்கு ஈடு இணையாக எதுவுமே இல்லை. அதே போல் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் அவர் விட்டு சென்றிருக்கிறார். அவர் விட்டு சென்றதை நாம தான் நிறைவேற்றணும். அவர் சொல்கிறார்ல, உங்களுக்கு மாதிரியே வைத்து போகிறேன். அந்த யோவான் 13 அதிகாரத்தில் கால்களை கழுவுகிற நிகழ்ச்சியில் சொல்கிறார்ல, மாதிரி ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக. யோவான் 1 வாசித்து பார்த்தோம்னா, அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அதனால் இந்த மனிதநேய தினத்தில் அம்மாவை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாய அர்ப்பணிப்போடு நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, கிறிஸ்தவம் வளரும். என்ன கிறிஸ்தவம் வளரும்? கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்கட்டும். இதுதான் வெளிச்சம். ஆமாம், வெளிச்சம் போட்டு வாழ்கிற வாழ்க்கை, நம்ம லைட்டு போட்டு அலங்கரிப்பதல்ல, பிறருக்கு அது பயனுடையதாக இருக்கணும் என்கிற நினைப்போடு நம்ம வாழ்வோம். கர்த்தனமை ஆசீர்வதிப்பார். எங்களை அளவில்லாமல் நேசிக்க நல்லாண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாங்கள் இந்த நாளிலேயும் இந்த பேசுவதற்கு ஆண்டவரை நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகளின்படி வாழ்ந்த ஒரு அருமையான தேவனுடைய மனுஷியை நினைவு கூறுவதிலே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் கல்வாரியின் சிலுவை அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திய ஒரு மகளாக வாழ்ந்ததற்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக குஷ்டரோகிகள், அநேக ஆதரவற்ற பெண்கள் எல்லாரையும் நேசித்து அவருடைய அன்பு பாராட்டி அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செய்து தன்னை இந்த உலகத்தில் விளம்பரப்படுத்தாதபடி வாழ்ந்த ஒரு அருமையான தேவனுடைய மனுஷியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் அந்த அன்னை தெரசா அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை போற்றுகிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாமே, இந்த நாளிலும் நாங்களும் ஆண்டவரே ஒரு அன்னை தெரசாவை போல வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாய் ஆண்டவரே அன்னை தெரசாவை போல நாங்களும் வாழ்வதற்கு எங்களுக்கு பலந்தாரும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவினு ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ரெண்டாவது நாம் முக்கியமாக ஒரு ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம்,
இந்த காபூல் விமான நிலையம் அருகே மனித வெடிகுண்டு தாக்குதல், இதில் பலி எண்ணிக்கை 110 உயர்வு, ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை செயல் நடந்திருக்கிறது. இந்த ஆப்கானிஸ்தானில் இப்போ தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த பிறகு நாட்டை விட்டு வெளியேற காபூல் விமான நிலையத்தில் மக்கள் குவிகிறார்கள். அவர்களை அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் இராணுவ விமானங்கள் அழைத்து செல்கின்றன. இந்நிலையில் காபூல் விமான நிலையம் அருகே முன்தினம் 2 இடங்களில் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஆப்கானிஸ்தான் மக்கள் 60 இறந்திருக்கிறாங்க, வெளிநாட்டினர் 13, அமெரிக்க இராணுவ வீரர்கள் உட்பட மொத்தம் 110 பலியாகியுள்ளனர். 100 மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதால் இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் மீட்பு பணிகளை முடித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி அது கண்களில் கண்ணீருடன் தலையை குனிந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இப்போ நம்ம மனித நேயத்தை பற்றி பேசணும், இப்போ அடுத்ததால் வன்முறையை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அப்போது இன்றைக்கி ஒரு பக்கம் கிறிஸ்தவ அன்பு, தியாகம், இப்படி வாழ்கின்ற மனிதர்கள், இன்னொரு பக்கம் கொலை வெறியோடு மனிதர்களை கொல்லுகின்ற ஒரு வெறித்தன்மையோடு வாழ்கின்ற ஒரு மிருக கூட்டம். அப்போ இந்த மக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த மக்களை மாற்ற வேண்டும். சவுலை பவுலா மாற்றினார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த இப்படிப்பட்ட அநேக வெறியர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு எப்படி கொள்றாங்கன்னு தெரியல. அசால்ட்டாக அது பறவைகளை சுடுவது போல, விலங்குகளை சுடுவது போல, மனிதர்களை சொல்வதற்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அன்பு 1% கூட அவன்கிட்ட உள்ளத்தில் இல்லை. அதனால் இப்படி 110 அநியாயமாக இறந்துருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியலை. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்காதபடி வன்முறை தாக்குதலுக்கு ஈடுபட்டவர்கள் மனம் திரும்பணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவர்களும் அன்போடு ஒருவர் நேசிக்க நேசித்து வாழ கற்றுக்கொள்ளணும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். இல்லை, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கி எடுக்கும்போது எதிர் நீக்கிறவன் தன்னுடைய தாயா அல்லது தன்னுடைய குழந்தையா இல்லை தன்னுடைய தகப்பனாரை போல நினைச்சாங்கன்னா அந்த கை அந்த துப்பாக்கியில் போகுமா? 20 அமெரிக்கா அந்த பகுதியில் இருந்தாங்க, எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை. அவங்க என்றைக்கு வெளியேறினாங்களோ அன்றைக்கே பயங்கரமான வெறித்தனமான செயல்கள் அங்கே தொடங்கிட்டு. சாதாரண ஒரு நரிக்குறவங்க என்று சொல்லப்படுறவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இந்த துப்பாக்கி வச்சு கொக்கு சுடுதோம், காக்கா சுடுதோம், ஆனால் நீங்கள் இந்திரா காந்தி சுடுது, ரஜீவ் காந்தி சுடுது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி படித்தோம். அப்படி அவங்க ஒரு காக்கா குருவியை சுட்டு கூட கொள்றதுக்கு கூட பயப்படுற காலத்தில் நம்ம மனிதத்தன்மை எவ்வளோ வெறித்தனமாக இருக்குது. ஒரு பிரதமரை கொல்றோமே, என்ன ஒரு முக்கியமான நபரை கொல்றோமே, கொல்றதுனால என்ன ஆக போகுது? அந்த குடும்பம் அழிந்து சீரழிந்து போகிறது. இவருடைய வாழ்க்கையும் பாழ் பாழ். இன்னைக்கு அந்த உதாரணமாக எடுத்துகிட்டிங்கன்னா ராஜீவ் காந்தி இறந்த இத்தனையோ நாளானாலும் அதில் சிறைச்சாலையில் வாடுறவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு அப்படியே சிறைச்சாலையிலேயே தன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிச்சிடக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்குறோம். அதனால் எங்கேயும் இந்த கொலை செய்யாதிருப்பாயாக அந்த கற்பனையை கொடுத்த ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னைக்கு எவ்வளவு அன்பான காரியங்களை எதிர்பார்க்குறாரு. அன்றைக்கையா காயின் ஆபேல் வெறித்தனமாக ஒருத்தனை ஒருத்தன் அடிக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அதிலேயே தொடர்ந்து அந்த வன்முறை இன்றைக்கும் முடியுதா? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருதா? இன்றைக்கி படிச்சிருக்கோம், எவ்வளவோ படிக்கிறோம், நல்ல ஒழுக்கங்களெல்லாம் படிக்கிறோம், நல்ல உபதேசங்களை கேட்குறோம். ஆலயத்துக்கு போனால் உபதேசம், செய்திகளை பார்த்தா நல்ல உபதேசங்கள் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு பழிக்கு பழி வாங்குகிற தன்மை ஏராளமாக இருக்குது. ஆண்டவர் ரோமர் 12:17 என்ன சொல்கிறாரு, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். தீமையே நன்மையினால் வெல்லு, தீமை செய்யட்டும், அது என்ன அதுக்கு நன்மையும் நம்ம செய்துட்டோம்னா ஒரு கதை ஆண்டர் சொன்னார்ல, ஒரு கிண்ணத்தில் அடித்தா மறு கிண்ணத்தை காட்டுது. தாலிபான்களுடைய மனமாற்றத்துக்காக நம்ம ஜெபிப்போம். எப்படி நம்ம ஒரு சவுல பவுலாக மாற்றினாரோ, ஆனால் வெறித்தனமாக அவங்க கிறிஸ்தவர்களை கொல்லணும், துன்புறுத்தணும் என்று வெறித்தனமாக போகிறான்.
தமஸ்கு வீதியில். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்தார். அதேபோல் ஆண்டவர் சந்திப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது. நம்ம எம்எல்ஏ விஷயம் என்ன கூட ஒரு பாட்டில் ஆளாளர், தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார் அப்படின்னு ஒரு அழகான மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஒடிவா. ஏன்னா மாறிய மனது, மனசு மாறட்டும், நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய பகுதியில் இல்லை, அங்கே ஆப்கானிஸ்தானத்திலேயும் அமைதியை தருவார். எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க, ஆப்கானிஸ்தானு ஆப்கானியர்களே ஓடுறாங்க என்ன, ஏராளமான வெளிநாட்டவர்கள் ஓடுறாங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் கூட, ஒரு சாப்பாடு 1500 ரூபாயா, ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு 1500 ரூபா கொடுத்து தான் சாப்பிட வேண்டியிருக்க அந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையில். அப்போ குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து எம்மா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குற காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பயங்கரமான காலம். இந்த காலத்திலிருந்து ஆப்கானிஸ்தானத்தில் அமைதி நிலவட்டும் அப்படிங்கிற ஜீவிப்போம். கர்த்தர் அமைதி தருவார். ஜெபம் செய்வோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்ன எல்லாம் வல்ல கடவுளே, சமாதான பிரபுவே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள பிதாவே, நித்திய தேவனே, இந்த ஆசீர்வாதமான வேளையிலும் கூட கர்த்தாவே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆப்கானிஸ்தானத்திலே காணப்படுகிற பயங்கரமான வன்முறை நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். தாலிபான்கள் இருக்கிற தீவிரவாதிகள் அண்டவரே மக்களை சுட்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே குண்டுகளை வைத்து இந்த குண்டு வெடிப்பின் மூலமாக இன்றைய நாளிலே 100க்கும் அதிகமான பேர் மரித்து போன ஒரு செய்தி, ஆண்டவரே ஆங்காங்கே பிண குவியல்கள் கிடக்கிற செய்தி நாங்கள் செய்தித்தாளிலே படிக்கிறோம். ஆண்டவரே தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். அங்கே உணவுக்காக மனிதன் அலைந்து திரிவதை பார்க்கிறோம். வீடு வாசல்களை இழந்த நிலையிலே, கைகளிலே வருமானம் இல்லாத நிலையிலே, உணவுக்காக என்ன செய்வோம் என்ற நிலையிலே சிறு பிள்ளைகளோடு தாய்மார்களோடு ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக பிழைப்புக்காக ஓடி திரிகிறார்கள். வெளிநாட்டுக்கு ஓடி எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாமா என்று ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் அங்கேயும் விமான நிலையத்தில் சுற்றி வளைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களில் நீ நடைபெறாதபடி ஆண்டவரே யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமையை நன்மையினால் வெல்லுகிறவர்களாக மற்றவர்களுக்கு நம்மால் இயன்றவரை சமாதானத்தோடு இருங்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்யும். அதி விரைவில் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகள் எங்கள் காதுகளில் கேட்காதபடி அங்கே சமாதானம் நிலவத்தக்க ஒரு சூழ்நிலையை நீர் எங்களுக்கு மாற்றித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தந்துவிட்டோம், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாட்களில் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. செப்டம்பர் 15 நாகர்கோவிலில் வைத்து இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு பணி நடைபெறுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தான் வெளியிட்டிருக்கிறாரு. இராணுவ ஆள் சேர்ப்பு திரளணி நாகர்கோவில் உள்ள அறிஞர் அண்ணா மைதானத்தில் 15 செப்டம்பர் 15 முதல் செப்டம்பர் 30 வரை நடைபெறுகிறது. அதில் விண்ணப்பிப்பவர்கள் வந்து www.joinindianarmy.nic.in என்ற இணையதளம் வாயிலாக 30 வரை விண்ணப்பிக்கலாம். ஆகஸ்ட் 30 வரை விண்ணப்பிக்கலாம். பிறகு அது எதுக்காக எடுக்கிறான்னா ஆகஸ்ட் 30 வரும். அதில் சிப்பாய், அதாவது நாளை தினம் சிப்பாய் பொதுப்பணி பிரிவுக்கு 10வது தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் 33% மதிப்பெண்களும், மொத்த மதிப்பெண் சராசரி 45% மதிப்பெண்களும் தேர்ச்சி பெற்றிருக்கணும். சிப்பாய் டெக்னிக்கல் பிரிவிற்கு 12வது தேர்ச்சி, இயற்பியல், வேதியியல், கணிதம் மற்றும் ஆங்கிலத்தில் மொத்த மதிப்பெண் சராசரி 50% மற்றும் ஒவ்வொரு பாடத்திலும் 40% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சிப்பாய் நர்சிங் அசிஸ்டன்ட் பிரிவுக்கு கல்வி தகுதி 12வது தேர்ச்சி, சிப்பாய் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் பிரிவுக்கு 12வது இன்டர்மீடியட் தேர்ச்சி, கலை கணிதவியல் அறிவியல், இவை அனைத்து பணிகளுக்கும் 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும், மார்பளவு 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் விரிவடைய வேண்டும், வயது 17.5 முதல் 23 வயதுக்குள் இருக்க வேண்டும். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவர்களை விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று செய்தி வெளியிருக்கிறது. நம்ம அதை மக்களுக்கு சொல்லுகிறோம். இதில் இந்த அறிவிப்பை பயன்படுத்தி அநேகர் இந்த இராணுவ இந்த ஆள் சேர்ப்பு பணியில் கலந்து கொண்டு ஒரு நாட்டிற்கு ஆற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான சேவை, தங்களுடைய வாழ்க்கைக்கும் அது பலனளிக்கக்கூடிய சேவை, இதனால் இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளலாம். எங்கே போனாலும் வேலை காலி இல்லை,
என்கிற போர்டை தான் நம்ம பார்க்குறோம். நோ வேகன்சி. ஆமாம் ஆமாம். என்ன எங்கே ஆள் குறைப்பு தான் இன்றைக்கி எல்லாமே இயந்திரமயம் ஆயிடுச்சு. ஆமாம். கணக்கு எழுதுறதுக்கு நோட்டு பேப்பர்லாம் இன்றைக்கி தேவையில்லாத நிலையில் எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறதுனால அங்கே ஆட்களெல்லாம் குறைச்சிட்டே வர்றாங்க. அதே போல் பெரிய தொழிற்சாலைகள்லையும் அப்படி தான். இயந்திரங்கள் வந்து எவ்வளவோ வேலைகளை சீக்கிரமாக இப்போ அந்த நாட்களில் செங்கல் தொழிற்சாலை எடுத்துட்டிங்கன்னா செங்கலில் உட்காந்து அறுத்துக்கிட்டு இருப்பாங்க குடும்பமாக, பிள்ளைகளோடு உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி அது மிஷின் ஒரே நேரத்தில் ஏராளமான செங்கலை அறுத்து போட்டுருது. அப்படி மிஷினாக வந்த காலத்தில் இன்றைக்கி ஆட்கள் தேவை என்கிற ஒரு செய்தி ஒரு சந்தோஷமான இருக்குது. சமீபத்தில் ஒரு செய்தி பிடித்தோம், சீக்கிரத்தில் பிஎட் காலேஜ் எல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா 500,000 பிஎட் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்காங்களாம். அப்போது அவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்தா தான் இப்போ அடுத்தால பிள்ளைகளை படிச்சுட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். ஆனால் இங்கே நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம ஒரு விழா ஆகஸ்ட் 30க்குள்ளே அதுக்கு விண்ணப்பித்தால் அந்த செப்டம்பர் 15ல் நடைபெறுகிற அந்த ஆள் சேர்க்கை பணியில் நமக்கும் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. மட்டுமல்ல கடந்த நாட்களில் திருநெல்வேலியில் கூட போலீஸ் காவல்துறைக்காக குறிப்பாக பெண்கள் ஏராளமான பேர்கள் இப்போ அங்கேயே போய் பங்கு பெற்றதாக நம்ம செய்தித்தாளில் படித்தோம். இன்றைக்கி எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில் போயிடலாமா சொல்ல, குறிப்பாக அரசு பணி. அதெல்லாம் அரசு பணி, இராணுவங்கிறது மத்திய அரசு பணி, அதிலெல்லாம் நம்ம சிறப்பான மதிப்புகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது அன்பான வாலிபர்கள் 17.5 வயதிலிருந்து 23 வயதுக்குள்ளே உள்ள வாலிபர்கள் அதை பயன்படுத்திக்கிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். கர்த்தர் உதவி செய்தால் உங்களுக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த நாளிலும் ஒவ்வொரு மனிதனையும் நீ நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிற ஆண்டவர், ஒவ்வொருவருடைய வாஞ்சையை அறிகிற ஆண்டவர், ஒவ்வொருடைய எண்ணத்தின் தேவைகளை வாழ்க்கையின் தேவைகளை அறிந்த ஆண்டவர். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வேலை இல்லாமல் ஆண்டவர் படித்து முடித்து விட்டு ஆண்டவர் இருக்கிற அருமையான இளைஞர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தன்னுடைய தங்களுடைய தாங்கள் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நிலையில் இருக்கிற அநேக இளைஞர்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் இந்த அருமையான ஒரு வேலைவாய்ப்புக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே ஆண்டவரே, இந்த வேலைவாய்ப்பிலே உங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் கலந்து கொண்டு அநேகர் ஆண்டவர் இந்த நாட்டில் தங்களுடைய சேவையை ஆற்றுவதற்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் தேவையான நல்ல பணிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, நீர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிற ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாதவர்களாமல் இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்தாமே அவருடைய தேவையான நல்ல ஒரு வேலையை ஆண்டவரே விரைவிலே நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பரேசன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாளிலும் நீங்கள் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட கலந்து கொண்டீர்கள், எங்களோடு கூட ஜெபித்தீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே நாளிலே இதே நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.